நம்ம 10-inch சப்பு கிட்டத்தட்ட 4 ohm காயில் 100 watt, ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 150 watt. அந்த காயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உண்டான பேஸ்கட்டு மேக்னெட்டை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்குவோம். வாங்க கைஸ், இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ சப்வூஃபர் கட்ட போகிறது. பிளாக் பேப்பரு ப்ளஸ்ஸு இது வந்து எண்டு ஒயருன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து உட்காரும், இந்த இடத்துல உட்காரும். அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பைடர். பட் இந்த தடவை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சப்வூஃபர் வந்து எந்த இடத்துலையுமே பஞ்சிங் வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்றக்காக அந்த இது கான்செப்டில் வைக்க போகிறோம். அது நல்லா பிரச்சனைலாம் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹெவி பாண்டு இருக்குது, ஆரல் லைட்டு இருக்குது, போக போக ஒன்றா பார்த்துக்குவோம். அது கூட மெயினான விஷயம் காயில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது 4 ohms காயிலு, 100 watt கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது 130 rupees. இது யாருக்காவது வேணும்னா அப்படின்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து தரேன். முக்கியமான ஒன்று காட்டணும், இதுதான் மேக்னெட். இது ஆக்சுவலி இது ஒரு ஓல்டு சப்வூஃபர் பாக்ஸு, பாக்ஸ்குள்ளே இருந்தது. கிட்டத்தட்ட இதோட வெயிட்டை பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 kgs இருக்கும். Just wish he knew. Just wish he knew. கைஸ், இப்போ வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதோட ஹெல்ப் வந்து நான் இப்போ என்ன தின்னரோட ஹெல்ப்போடு மொத்தமாக இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து உள்ளே இருக்கிற கோணம் மட்டும் நான் க்ளீன் பண்ணணும். அதை நான் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற வந்து தூசி இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெறும் இதில் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேப்பை வந்து இந்த விளக்கமாற்று குச்சியில் சுற்றிக்கிட்டு அதை உள்ளே விட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணுற மூலியமாக ஹெல்ப் என்னென்னா, உள்ளே சின்ன சின்ன தூசி எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஜூஸ் எடுக்காமல் விட்டோம்னா நம்ம சப்வூஃபர் கட்டினதுக்கப்புறம் குற குற குறன்னு உள்ள சவுண்டு கேட்கும். அதுக்கு காரணம் இதுதான் கைஸ். கிட்டத்தட்ட க்ளீனாக நான் எடுத்து முடிச்சுட்டேன். 25% ஆஃப் ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதையும்
அதாவது காயிலையும் ஸ்பைடரையும் கரெக்டான அளவில் வெட்டி எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் அதை கவர் பண்ணுற வீடியோவில் பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காயிலையும் ஸ்பைடரும் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன், சைடு எஜஸ்லாம் ஒட்டலை, மேலும் எண்டு வயரும் ஒட்டியிருக்கேன். ஏன்னா கரெக்டாக நான் வச்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் கடைசியில் தான் பண்ணணும். இப்போயே நான் பண்ணேன் அப்படின்னா சப்வூஃபருக்கு எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கு மேலே வந்து நான் இப்போ இந்த மெயினான பேப்பரை வச்சுருக்கேன். ஏரல் லைட்டு மட்டும்தான் இருக்கிற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். காரணம்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். சப்புன்றது ஓவர் பஞ்சிங் மெட்டீரியல். ஸோ அப்படின்றப்ப அதில் நான் வந்து நார்மலான பேஸ்ட்லாம் போட முடியாது. ஸோ கொஞ்சம் குயிக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் காயிற மாதிரி போடணும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து டேக் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எடுத்துக்கிச்சு மொத்தமாக வந்து இதை பண்ணி முடிக்க. ஸோ அதுக்காக நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 10 மணி. நான் வந்து காய வச்சுட்டு இந்த பேஸ்ட் போட்டுட்டு மேலால் வச்சுட்டு மட்டும் போயிட்டேன். சைடு ஜஸ்ட்லாம் எதுவுமே ஒட்டலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்த்தேன், சூப்பராக காஞ்சிருந்துச்சு. காயில் வந்து எந்த விதத்துலையும் அந்த அலைன்மெண்ட் மாறல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் சப்பை நான் ரெடி பண்ணி தர தயார். மேலும் அது உங்களுக்கு நீட் இல்லைனா நான் இன்னும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலோட்டமாக எல்லாருக்கும் முடிஞ்சது. இப்போ வந்து அடுத்து வந்து பேஸ்கெட்டில் உட்கார வைக்கணும். பேஸ்கெட்டுக்கு அப்புறம் உள்ளே மேக்னெட் ஆல்ரெடி சுத்தம் பண்ணிடுவோம். இருந்தாலும் நான் மறுக்க சுத்தம் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த உட்கார போகிறேன். எண்டு வயரோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். பஞ்சிங் நல்லா ஹெவியாக கொடுக்கும். ஸோ அந்த கேஸ் கிட்டத்தட்ட ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்டு வயர் வந்து காயில் கட் பண்ணிட்டு சால்டர் பண்ணிட்டேன். இனி அடுத்து இப்போ இதுக்கு மட்டும் பண்ணணும். பெரியப்பாவும் ரெடியாக இருக்கார், எப்படி ரிசல்ட் பாட போகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கு முடிய 2 நாள் எடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆயிருக்கு மொத்தமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அது ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். சப்பு ரெடியாக இருக்குது. டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸ். ப்ராப்பராக இருக்குது. ஒரு விஷயம், சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெவியான மேக்னெட் ஹோல்டு வச்சுருக்கீங்க, அதை ரெடி பண்ணணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறேன். சப்போஸ் அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் நினச்சி வெளியே இங்கே தூக்கி போகிற நிலம இருந்ததுன்னா எனக்கு அதை டொனேட் பண்ணிடுங்க, நான் அதை வாங்கிக்கிறேன். ஸோ எனக்கு அது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகணும், இல்லை எனக்கு யூஸ் ஆகும், அதுதான் கன்செப்ட். இப்போ இந்த 10 இன்ச் சப்பு வந்து ப்ராப்பராக ரெடி. கிட்டத்தட்ட என்ன பாருங்களப்பா, என்ன கிட்டத்தட்ட இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து
நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சபை வந்து ஓனாக ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வாட் காயில் 150 வாட் அவுட் புட் எடுக்க முடியுது. வந்து 200 வாட் போர்டு போட போகிறோம் இது. அடுத்து போக அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். லட்சியமே இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. எந்த உரசலும் கிடையாது. காயில் கரெக்டாக உள்ள பஞ்சிங்குள்ளே போயிட்டு வந்தது. முக்கியமாக வந்து உள்ளே வந்து நம்ம எண்டு ஒயர் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த அவுட்புட் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த சப்பு ரெடி பண்ணுறதுல நம்ம ரிசல்ட் வந்து இப்போ பாஸ் ஆகிட்டோம். இந்த டஸ்க் கேப் மட்டும் நான் ஒட்டணும். அதுக்கப்புறம் சபை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எனக்கு டொனேட் பண்ணிடுங்க ப்ளீஸ். குப்பைத்தொட்டில் மட்டும் போட வேணாம். அது எவ்வளோ பெரிய மேக்னெட்டாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றே ஒன்று ஒரு ரூல் மட்டும் சொல்கிறேன். அது 10-12 இன்ச் சப்பாக இருந்து அது வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாமல் போய் கிழிஞ்சு போச்சோ, பேப்பர் ரெடி பண்ண முடில, உங்களால் ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடில அப்படின்னா, ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு அவசியம் நீங்கள் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இல்லை எனக்கு தேவையில்ல ப்ரோ, அது நீங்களாவது யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட வந்து எங்கே இருந்தாலும் நான் டெலிவரி போட்டு எடுத்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வ் ரெடி பண்ணுறதுல ஒர்க்கு வந்து சூப்பராக முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் எலக்ட்ரிக் டிராஃபிக்.